வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வந்து நம்ம சாமி கும்பிடும்போது பிரசாதமாக இதை வச்சு படைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். காப்பரிசி செய்கிறதுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறணும், ஏன்னா இதை நம்ம ஊறின அரிசி தான் சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா ஊறி இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணணும். கல் எதுவும் இருந்துச்சுனாலும் அதை பார்த்து எடுத்துடலாம். நான் போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போது இதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஈரம்லாம் இல்லாமல் அரிசி ஆகிறதுக்காக வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அரிசி அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா வடிகட்டிலையும் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன கிளாத்தில் கூட கொஞ்சம் நேரம் உலர விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு அரிசி போட்டிருக்கிறதுனால வடிகட்டியில் வடிய விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிறதுக்குள்ளே நம்ம சில பொருள் வறுக்க வேண்டியது இருக்குது, அதை மட்டும் வறுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை எள்ளு. நீங்கள் வந்து கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போது நல்லா எள்ளு வந்து வெடிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெடித்து ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம இதை வெடிக்க விட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. டக்குன்னு அப்புறம் கருகிரும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போது தேங்காவை வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து துருவி கூட வச்சுக்கலாம். ஆனால் கூட இந்த மாதிரி பல்லு பல்லாக வெட்டும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியோடு சேர்ந்து இதுவும் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த நம்ம கீறும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலரில் ஓடு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் இதோட வறுத்தரலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது தேங்காய், பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்ச அரிசி, பச்சரிசி. இதோட நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு, அப்புறம் வெல்லம் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யில் வந்து தேங்காயெல்லாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்டியான காப்பரிசி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.